மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சிஸ்ராம் ஓலா உடல்நலக்குறைவால் காலமானார். 86 வயதான அவர் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அண்மையில் குர்கானில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை ஓலாவின் உயிர் பிரிந்தது. பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள சிஸ்ராம் ஓலா ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவர். ஜாட் இன மக்களின் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஓலா ராஜஸ்தான் மாநில அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற மத்திய அமைச்சர் சிஸ்ராம் ஓலாவின் உடலுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இது தவிர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிஸ்ராம் ஓலாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமைச்சரவையின் சிறப்பு கூட்டம் இன்று பிற்பகல் பிரதமர் மன்மோகன் சிங் வீட்டில் நடைபெறுகிறது.